நாகை மாவட்டத்தில் மத்திய குழுவினர் தற்போது ஆய்வு பணியை தொடங்கியுள்ளனர். வேதாரண்யம் தாலுகா தலைஞாயிறு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் இன்று சற்று முன் வந்து ஆய்வை மேற்கொண்டனர். தமிழக அரசின் 22% நெல் ஈரப்பதத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று நாகை மாவட்டத்தில் உள்ள தலைஞாயிறு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு கொண்டனர். நாகை மாவட்டத்தில் 64,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா சாகுபடி கனமழையால் பாதிக்கப்பட்டு நீரில் மூழ்கியிருந்தது. இந்த நிலையில் அறுவடை செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் 22% வரை உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நாகை மாவட்டத்தில் 7 இடங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். முதலாவதாக தலைஞாறு பகுதியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு தொடங்கினர். சென்னையில் உள்ள தர கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி யூனுஸ், பெங்களூரில் உள்ள தர கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி பிரபாகரன் போயோ ஆகியோர் அரங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜும் உடனிருந்தார். இந்த குழுவினரிடம் விவசாயிகள் சேதமடைந்த நெல்மணிகளை கண்ணீர் மல்க காமித்து 22% ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ஈரப்பதத்தை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்ப உள்ளனர். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.